ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டியூப்லெஸ் டயர் இருக்கு இல்லையா, அது ஹவு டு பஞ்சர் அண்ட் ரெக்கவரி. ஒரு பஞ்சர் ஆகிடுச்சுன்னா டியூப்லெஸ் டயர் வந்து நம்ம எப்படி அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யார் யார் புதுசாக வந்திருக்கீங்களோ, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ பண்ணுறதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா, சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டியூப்லெஸ் டயர் பஞ்சர் போடுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாது பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் முழுமையாக நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி செய்கிறன்றதை பார்க்குறோம். இப்போ என்னென்னா, ஒரு டியூப்லெஸ் டயர் அப்படின்னாவே நமக்கு சேஃப்டி தரக்கூடியது தான் டியூப்லெஸ் டயரு. அந்த டியூப்லெஸ் டயரில் ஒரு ஆணி ஏறிடுச்சு, அந்த ஏர்ன ஆணியோட வியூவோடு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆணியை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி பஞ்சர் போடுறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானது. இது எல்லா கார்லேயும் சரி, டூ வீலர் டியூப்லெஸ் டயர்லேயும் சரி, நீங்கள் வந்து ஒரு கடைக்கு தான் போயிட்டு ஒரு பஞ்சர் போடணுன்றது தேவையில்லை. அதுக்கான மெட்டீரியல் வந்து நீங்கள் கடையில் கேட்டிங்கனாவே அவங்க தருவாங்க. அதை நீங்கள் போய் கடையில் என்ன கேட்கணும் அப்படின்னா, சார் பஞ்சர் கிட் கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க தருவாங்க. பஞ்சர் கிட் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் தேவை. இது இல்லாத ப்ளஸ் வந்து ஒரு சொல்யூஷன், ஒரு பேஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க, அதை அப்ளை பண்ண. இது பேஸ்ட்டு, அதாவது அந்த பஞ்சரான இடத்துல போடுறது. இது வந்து ஊசின்னு சொல்லுவாங்க, குத்தூசின்னு சொல்லுவாங்க. அது வந்து லிவர். இந்த பேஸ்ட்டும் அதுவும் லிங்க் பண்ணணும். அந்த ஹோல்ஸ் பிட்வீன் கேப் இருக்குல்லையே, அந்த பேக் கேப்பில் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம போடணும். ஓகேங்களா, இப்போ பஞ்சர் ஆனதை நம்ம எப்படி போடுறது வந்து பார்க்கலாம். இன்னொரு டயரில் பார்த்திங்கன்னா, நம்ம டாடா இண்டிகாவில் இன்றைக்கி ஸ்பேர் வீல் மாற்ற போகிறோம். அதுக்கு தேவையானது ஜாக்கி, வீல் ஸ்பேனரு, லிவரு அண்டு ஸ்பேர் வீல். இந்த நாலு ஐட்டம் நமக்கு தேவை. இப்போ அந்த ஜாக்கி வந்து நம்ம வைக்கிறதுக்கு, அதாவது காரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாலு நெட்டையும் வந்து போல்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை நெட்டுன்னு சொல்லுவாங்க, அதை நாலத்தையும் நம்ம லூஸ் பண்ணிக்கணும். ஏன் லூஸ் பண்ணோம்? ஜாக்கி வச்சுட்டு ஏற்றிட்டு லூஸ் பண்ணாக்க உங்களால் லூஸ் பண்ண முடியாது, வண்டியை சுற்றும், ஒன் சைடை ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் லூஸ் பண்ணிக்கணும். நாலு லெட்டுமே நல்லா லூஸ் பண்ணிக்கணும், ஃபுல்லாக டைட்டில் இருக்கும்.
அதை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜாக்கியை ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைனா ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கியர் போட்டிருக்கணும் வண்டி, ப்ளஸ் ஹேண்ட் பிரேக்கும் போட்டிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜாக்கியை வச்சு ஏற்றும் போது அது ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ அவரை ஜாக்கியை ஃபிக்ஸ் பண்ண போகிறார், எந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இது இந்த வண்டியில் இந்த மாதிரி இடத்துல வைக்கலாம். நீங்கள் சில வண்டியில் இதே மாதிரி ஆப்ஷனில் அங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜாக்கி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கையிலே வச்சு நீங்கள் சுற்றலாம், ஃப்ரீயாக தான் இருக்கும் ஜாக்கி. கையில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓரளவுக்கு டைட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ கையிலே டைட் பண்ணிட்டீங்கன்னா ஜாக்கி அப்போ தான் ஷேக் ஆகாத இருக்கும். சமமான இடத்துல வச்சு தான் இது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபிக்ஸ் அந்த இடத்துல வச்சுட்டார் கையிலே டைட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிவர் போட்டு அந்த ஜாக்கி லிவர் வந்து அது மூலியமாக தான் நம்ம டைட் பண்ண முடியும். அப்போ தான் வந்து டைட்டாக இருக்குது, வெயிட் ஏற ஏற நமக்கு டைட்டாக இருக்கும், ஜாக்கி சுற்றுறது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி டைட் பண்ணணும், ஃபுல்லாக ஹைட் ஏற்றணும். அந்த வீலோட கேப் இருக்கிற தெரிகிற வரையும் நீங்கள் ஹைட் ஏற்றணும். ஹைட் ஏற்றினா மட்டும்தான் நம்ம அந்த ஸ்பேர் வீலை கழட்டணும், இல்லைனா கழட்டக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சம்டைம் வந்து நீங்கள் இதை கழட்டிட்டீங்க, இது பஞ்சர் ஆயிடுச்சு, காற்று கம்மியாக இருக்கும்போது நீங்கள் கழட்டிட்டீங்க அப்படின்னா திருப்பி ஃபிக்ஸ் பண்ணும்போது திருப்பி ஏற்றணும். அதை நீங்கள் ஒரே டைமை ஈவனாக ஏற்றிடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் கேப்பு கிடச்சிருக்கு, கொஞ்சம் தான் கேப் கிடச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றணும். இப்போ வீல் சுற்றினா சுற்றுது, இன்னும் ஃப்ரீயாக சுற்றணும். அதுக்கு எந்த அளவுக்கு ஏற்றணுமோ ஏற்றிட்டு இப்போ பாருங்கள் ஹைட் ஏற்றியாச்சு. இப்போ அந்த 4 லிட்டர் நம்ம ஃபஸ்ட்டு லூஸ் பண்ண இல்லையா, இப்போ இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். அந்த மாதிரி ஏற்றிட்ட அப்புறம் தனியாக இருக்கும், நம்ம கையிலே கூட கழட்டுறதுக்கு அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். சில நெட்டு வந்து ரொம்ப நாள் நம்ம கழட்டாது இருந்தாங்கன்னா துரு பிடிச்ச மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம சுற்றிட்டு கீரை நியூட்ரல் பண்ணி தான் சுற்றினா தான் சுத்தம், இல்லைனா சுத்தாது டயரு. ஓகேங்களா? இப்போ சுற்றுறாரு, சுற்றிட்டு இந்த 4 நெட்டையும் நீங்களே கழட்டிக்கலாம். இதுக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கில் கூப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனெல்லாம் தேவையில்லை. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 4 லிட்டரும் கழிக்கணும். இதெல்லாம் நீங்கள் என்எச்சில் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா சேஃபான சைடு எப்போவுமே லெஃப்ட் சைடில் நிப்பாட்டிக்கணும். நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் ஓரம் நிப்பாட்டி சமமான இடத்துல தான் இந்த வேலையை வந்து செய்யணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த மாதிரி செக் பண்ணும்போது இந்த டயர் பாருங்கள் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த டேமேஜ் ஆனதை நம்ம என்ன பண்ணுறோன்னா காற்று அடித்து ஃபுல்லாக நம்ம செக் பண்ண போகிறோம், கம்ப்ரஸர் மூலிமா காற்று அடிச்சுக்கிறோம். இப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் பம்ப்பு கடையிலே கிடைக்கிது, இல்லை கம்ப்ரஸரும் கிடைக்கிது, நீங்கள் சார்ஜர் மூலிமா காற்று ஃபில் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கிடைக்கிது. இப்போ நம்ம காற்று அடித்ததை டயரை செக் பண்ணுறோம். இந்த டயரில் பார்த்தீங்கன்னா பஞ்சரே தெரியல, நம்ம என்னென்னவோ ட்ரை பண்ணுறோம். இப்போ தண்ணியில் ஃபுல்லாக அதுக்குள்ளே வச்சுட்டு செக் பண்ணி பார்க்குறோம், தெரியல. இப்போ ரொம்ப மைனூட்டாக செக் பண்ணும்போது தான் பபுள்ஸ் மாதிரி போயிருக்கு. அந்த டிஸ்கில் டயரும் ஃபிக்ஸ் ஆகலையே அந்த இடத்துல பபுள்ஸ் மாதிரி போயிருக்கிறது, ரொம்ப நேரம் ஆச்சு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இது எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி போச்சுன்னா டயரில் காற்று போகிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம அதுவும் இல்லாத சோப் நுரையை போட்டு நம்ம செக் பண்ணுறோம். இதில் செக் பண்ணால் இன்னும் தெரியுன்றதுனால தான் இந்த மாதிரி செக் பண்ணி மற்ற இடத்துல ஏதாவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ரெண்டு இடத்துல ஃபுல்லாக சோப் நுரையை போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், வேறு எங்கன்னா பஞ்சர் ஆகுதானு. இது வந்து சோப் நுரெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்களே செக் பண்ணிக்கலாம், இல்லை தண்ணியில் வச்சு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது திருப்பி சேம் அதே இடத்துல தான் நம்ம போகிறது நல்லா தெரியுது. இந்த மாதிரி கம்மியாக காற்று போகும்போது நீங்கள் ஒன் டே வச்சுருந்தீங்கன்னா கூட ஃபுல்லாக காற்று இறங்கிடும். ஓகேங்களா? பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம், ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் மேலே சைடில் எல்லாமே. இது எதுக்காகனா ஏதாவது வேறு இடத்துல ஒரு பஞ்சர் இல்லை ரெண்டு பஞ்சர் ஆணி ஏறியிருந்தால் கூட நமக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த சோப் நுரை வந்து அப்ளை பண்ணுறோம். இதெல்லாம் நீங்களே செய்யலாம். ஓகேங்களா? சில வண்டியிலலாம் காற்று அதிகமாக அடிச்சிட்டிங்களா அது ஏர் வந்து ரிலீஸ் ஆகிறது நமக்கு நல்லாவே வியூ தெரியும். இதில் வந்து மைன்யூட்டாக போகிறதுனால தெரிய கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு இந்த பஞ்சரான விஷயத்தை. அதுக்காக தான் இந்தளவுக்கு நம்ம சோப் நுரையை நம்ம ஃபில் பண்ணுறோம் அதில். ஓகேங்களா? ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம் டயர் மேலே ஃபுல்லாக, ஏன்னா அந்தளவுக்கு கண்டுபிடிக்காத அளவுக்கு மைன்யூட்டாக இருக்கணும் போது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அப்படி இருந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, அதுக்கு எங்கள் டீமே சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ பாருங்கள் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி அதே இடத்துல நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது வேறு எங்கேயுமே இதில் காற்றே வந்து போல அந்த இடத்துல மட்டும்தான் போச்சு, பபிள்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்தது. அது வியூ ஆகுது ஏர் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லக்கு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்குது. நம்ம அந்த மவுத்தில் போதான்னு செக் பண்ணி பார்த்தோம், மவுத்தில் லைட்டாக போச்சு. திருப்பி அகைன் இது வந்து தொடச்சி திருப்பி அப்ளை பண்ணோம், அப்பயும் வந்து கம்மியாக தான் போச்சு. இப்போ அந்த இடத்துல தண்ணி பபுள்ஸ் வந்துச்சு, அந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அது
பபிள்ஸ் வந்து நிறையா இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள், லைட்டாக தான் தெரியுது, அந்தளவுக்கு ரொம்ப மைன்யூட்டாக போகுது. இது நாங்கள் ஒன் டே நாங்கள் செக் பண்ணியே பார்த்தோம், ஏர் திருப்பி ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் ஆகிடுச்சு, திருப்பி ஸ்பேர் விழிச்சு திருப்பி இப்போ மாற்றிட்டு, அதோடய வியூ தான் உங்களுக்கு நாங்கள் வீடியோவாக எடுத்து போடுறோம். பாருங்கள் பப்பிள்ஸ் நல்ல இப்போ வருது பாருங்கள், எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா, அப்படி ஆனதுக்கு என்ன பண்ணோம்னாக்க, நாங்கள் அந்த டயரில் இருக்கிற ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த டயரில் இருக்கிற சைட்லலாம் என்ன பண்ணோம், தொடச்சிட்டு ஆயில் அப்ளை பண்ணோம், பிரேக் ஆயில் இல்லை இன்ஜின் ஆயில். அது எதுக்காகனா ஸ்மூத்தாக இருக்க அந்த இடத்துல டஸ்ட்டு சின்னதாக ஒரு கல் அளவு போயிருந்தால் கூட கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்புடைய தான் ஏர் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டு இல்லை இன்சைடும் அவுட் சைடும் வந்து ரெண்டு சைடுமே வந்து ஆயில் அப்ளை பண்ணோம். அது வந்து புதுசாக டயர் அப்ளை நீங்கள் புதுசாக போட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்லலாம் அதை அப்ளை பண்ணுவாங்க, அப்ளை பண்ணிவிட்டு ஏர் பிடிச்சி நாங்கள் பாருங்கள் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணோம். அந்த மாதிரி நீங்கள் தொடச்சிட்டு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தூசு எது இருந்தாலும் இதாயிரும். இப்போ பாருங்கள் அப்ளை பண்ணிட்டு ஏர் பிடிச்சி நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், இப்போ வந்து பப்பிள்ஸ் வரல. ஓகேங்களா பாருங்கள், ஒரு துளி அளவு கூட இப்போ வரல, நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்துறோம், ரொம்ப நேரம் ஆச்சு இது செக் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி மைன்யூட்டாக போகும்போது நீங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி சோப் நிறையோ இல்லை ஏதாவது தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக வச்சு தான் நீங்கள் செக் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை சார்ட் அவுட் முடியும். ஓகேங்களா, நீங்கள் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எப்படி போகிறதுன்னு முன்கூட்டியே பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்ப மைன்யூட்டாக போனதுனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இப்போ திருப்பி ஜாக்கி அந்த ஸ்பேர் வீல் டேமேஜ் ஆனதுக்கு பதில் வேறு வீலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், செக் பண்ண வீலை தான். நீங்கள் ஃபஸ்ட்டு நாலு நட்டு நீங்கள் கையிலே டைட் பண்ணிக்கணும், இப்போ ஜாக்கி ஏற்றின வழியில் இருக்கும்போதே நாலு நட்டையும் நீங்கள் கையிலே டைட் பண்ணிக்கணும். இவர் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் சப்போர்ட் பண்ணியிருந்தார், கையிலே டைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ரொம்ப நேரம் இருந்ததுனால அவரால் முடியல, அதனால் சீட் ஆகிட்ட உட்காந்துட்டார் கம்மனு உட்காந்துட்டே அந்த வேலையை செஞ்சார், நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தார் இவர். ஓகேங்களா, இந்த மாதிரி நாலு நட்டையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் கையில் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேனரில் டைட் பண்ணணும். ஸ்பேனரில் ஃபுல் டைட் வைக்கும்போது கம்பல்சரி ஜாக்கியை நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு தான் வைக்கணும். இப்போதுக்கு ஒரு நார்மலாக நீங்கள் டைட் பண்ணலாம், ஏன்னா கேப் இருக்கும், சில நெட்டு வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணா இருந்தால் கையில் ஓரளவுக்கு தான் வைக்கணும். இதில் நீங்கள் பாருங்கள், இப்போ கையில் ஓரளவுக்கு வச்சுட்டார் வைக்க போகிறோம் நாலு நெட்டு. நீங்கள் வந்து இதை வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக தான் எப்போவுமே செய்யணும், ஏன்னா அப்போ தான் வீல் வந்து பெண்ட் ஆகாத கரெக்டாக நமக்கு வந்து சீட்டிங் ஆகும். அப்படி சீட்டிங் ஆனால் மட்டும்தான் நமக்கு சேஃப், இல்லைன்னு வச்சுக்க நீங்கள் ரன்னிங்கில் வந்து ஆட்டோமேட்டிக் போகும். இப்போ கையில் ஓரளவுக்கு டைட் வச்சிட்டாரு, இப்போ ஜாக்கி வந்து டவுன் பண்ணுறார், லிவர் மூலிமா டவுன் பண்ணுறார். டைட்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் டைட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஓகேங்களா, டவுன் பண்ணுறார், அவ்வளோதாங்க. இப்போ டவுன் பண்ணிவிட்டு ஜாக்கி எடுத்து பழையபடிக்கு வச்சிடலாம், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஜாக்கி எடுத்துகிட்டோன்னே இந்த நாலு நெட்டு கம்பல்சரி டைட் பண்ணணும், எப்போவுமே நீங்கள் மறந்துடாதீங்க. வீல் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு, நம்மளே சுமந்துட்டு போகிறது பார்த்திங்கன்னா அந்த நமக்கு தேவையான அதிர்வுகள்லாம் தாங்கக்கூடியது தான் அந்த டயரோட வேலை. அது ரன்னிங் ஆகும்போது நமக்கு காற்று வந்து ரொம்ப முக்கியமானது, எப்போவுமே நீங்கள் எங்கேயுமே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏரெல்லாம் செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள் ஜாக்கி எடுத்துகிட்டு ஃபுல்லாக டைட் பண்ணுறாரு, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு டைட் வச்சிடணும், ஏன்னா ரன்னிங்கில் வேகமாக சுற்றும்போது சம் டைம் வந்து நெட்டு லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இருந்து சேஃப்டி கிடையாது. இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் வச்சுக்கணும். ஓகேங்களா, டைட் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா எங்கேயுமே வண்டியை மூவ் பண்ணணும். ஓகேங்களா, இதெல்லாம் சர்வீஸில் செய்வாங்க, நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் செய்கிறதுக்காக தான் இந்த வீடியோவும் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ பாருங்க ஃபுல்லாக டைட் வைக்கணும், எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைட் வச்சுக்கணும். ஆப்போசிட் ஆப்போசிட்டில் தான் நீங்கள் டைட்டே வைக்கணும், இல்லைனா வைக்கக்கூடாது. சரிங்களா, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் சேஃப் மை காரில் இருக்குன்றதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேறு விதமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் கிளியர் இருந்தால் எங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தரேன். ஓகேங்களா, ஓகே, பாய் பாய்.